Hi viewers, government has introduced a new app for free online medical consultations. Yes, வீட்டிலிருந்தே எளிய முறையில் அனைவரும் இலவசமாக சிகிச்சை பெற ஈ சஞ்சீவினி ஓபிடி என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து பயன்பெறுங்கள், நலமாக இருங்கள். ட்ரீட்மெண்ட் சோ ஈஸி. ஈ சஞ்சீவினி அப்படிங்கிற அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நேரடியாக மருத்துவர்கிட்டயே நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரடியாக நம்ம மருத்துவர் கூட லைவாக பேசலாம். இது வந்து ரொம்ப சுலபமான முறை தான். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சர்ச் பார் கிளிக் பண்ணோன்னே இ சஞ்சீவனி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ண உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு ஓப்பன் காட்டுது. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமான முறை தான் பயன்படுத்துறதுக்கு. அதனால் எல்லாராலையும் இது ஆப் யூஸ் பண்ண முடியும். அதனால் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பயன்படுத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. 3 மெத்தட்ஸ் காட்டுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜெனரேட் டோக்கன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே டைமிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த டைமிங் வரைக்கும் நீங்கள் டாக்டர்ஸ் கூட பேச முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் பேஷண்ட்ஸ், ஜெனரல் ஓபிடி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பொது மருத்துவம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு வந்து தினமும் திங்கள் முதல் ஞாயிறு, சனி ஞாயிறு என்ன கிழமையாக இருந்தாலும் எந்த தினமாக இருந்தாலும் நாம் தினமும் காலை 8 மணி முதல் 8 மணி வரை நாம் மருத்துவர்கள்கிட்ட பேசிக்கலாம். அதுவே ஆன்டி ரெட்ரோவைரல் தெரபி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம ஏதாவது சந்தேகம் இருந்தால் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை வந்து நாம் மருத்துவர்கள்கிட்ட பேசிக்கலாம். டைமிங் வந்து நம்ம பார்த்துட்டு அந்த டைமிங் ஏற்ற மாதிரி நம்ம கால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ டைமிங் பார்த்தாச்சா? அடுத்து வெளியே வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி நார்மல் டெக்ஸ்ட்டு வரும். ஓடிபி வந்துடுச்சு. நீங்கள் அலோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி இதிலே ஜெனரேட் ஆயிரும். எனக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போது வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்தோன்னே உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் கேட்கும், அடுத்து மெயில் ஐடி, அடுத்து மொபைல் நம்பர், அடுத்து ஜெண்டர், அடுத்து ஏஜ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன், அதனால் அவங்க கேட்டுருச்சு, நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட ஸ்டேட் என்னென்னு கேட்கும். அடுத்து டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு சூஸ் பண்ணி, தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து சிட்டி கேட்கும். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற சிட்டி வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் எந்த சிட்டிக்கு சரௌண்டிங்குள்ளே இருக்கீங்களோ அந்த சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் டோர் நம்பரோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பின்கோடு கொடுத்துட்டிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் ஓபிடி, ஸ்பெஷாலிட்டி ஓபிடின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. அதில் வந்து ஜெனரல் ஓபிடினா நம்ம பொது மருத்துவம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு வந்து ஜெனரல் ஓபிடி கிளிக் பண்ணணும். ஸ்பெஷாலிட்டி ஓபிடின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் நம்ம மருத்துவர்களுக்குள்ள தொடர்பு கொள்ளணும்னு சொன்னோம் பார்த்திங்களா. அதனால் ஸ்பெஷாலிட்டி ஓபிடி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து டாக்டர்ஸ் கூட பேசிக்கலாம். அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் கிளினிக், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஆன்லைன் போர்டுன் இருக்கும், ஓபிடின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அதுலேயும் சில ஃபார்மேட்ஸில் தான் அது வந்து சப்போர்ட் ஆகும். பிஎன்ஜி, ஜேபிஜி, ஜேபிஇஜி இது போன்ற ஃபார்மேட்டில் தான் அது வந்து சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைலோட லென்த் வந்து 5 MB மேலே இருக்கக்கூடாது, 3 ஃபைலுக்கு மேலே இதில் அப்லோட் பண்ண முடியாது. அதனால் அப்படி ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ண நினச்சிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஜெனரேட் டோக்கன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு, யுவர் பேஷண்ட் ஐடி அண்ட் டோக்கன் நம்பர் ஆர் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். ஓகே கொடுத்துருங்க. எனக்கு வந்து டோக்கன் நம்பர் வந்துடுச்சு. நான் இப்போ என்னோடய டோக்கன் நம்பர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். டியர் யூசர், யுவர் கன்சல்ஷன் வித் டோக்கன் நம்பர் TN1093 இதுதான் என்னோடய டோக்கன் நம்பர், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் வரும்,
இந்த டோக்கன் நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது பேஜ் இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருச்சு, ஒரு சிலருக்கு வராது. அப்படி வராமல் இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், பேஷண்ட் லாகின். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்போ போட்ட மொபைல் நம்பரை மறுபடியும் போடுங்க, அந்த நம்பரை தான் போடும். நம்பர் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. இப்போ டோக்கன் வந்து மெசேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டோக்கன் நம்பரை இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். டோக்கன் நம்பர் வந்து நான் போட்டுட்டேன். அடுத்து லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லாகின் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஃபோட்டோ அண்ட் ரெக்கார்ட் வீடியோஸ் அலோ கேட்கும், அலோ கொடுத்துருங்க. அடுத்தது அலோ இ சஞ்சீவினி ஓபிடி டு ரெக்கார்ட் ஆடியோஸ், அதுக்கும் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்தா தான் நீங்கள் டாக்டர்ஸ் கூட பேசுகிறது வந்து, நீங்கள் பேசுகிறது வந்து டாக்டர்ஸ் கேட்கும். அதே மாதிரி நீங்கள் வீடியோவுக்கு அலோ கொடுத்தா தான் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிறது வந்து உங்களோட விஷுவல் வந்து காட்டும் அவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எந்தெந்த டாக்டர்ஸ் ஆன்லைனில் இருக்காங்க அது காட்டுது. இப்போ பேஷண்ட் டீடைல்ஸ் வந்து இதுதான் என்னோடய பேஷண்ட் டீடைல்ஸ், நான் வந்து அப்லோட் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் வந்து எதுக்கு எதுவும் அப்லோட் பண்ணலை, அதனால எனக்கு மறுபடியும் கேட்குது உங்களுக்கு அப்போ நீங்கள் மறந்துட்டாலும் இப்போ செகண்ட் டைம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேஷண்ட் ஐடி என்னோடய இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால், இப்போ வந்து எனக்கு கவுண்ட் டவுன் காட்டுது பார்த்தீங்களா, 54 செகண்ட், 1 நிமிஷம் ஓடிட்டுருக்கு. இந்த டைம் வந்தோடனே நீங்கள் டாக்டர் இஸ் வெயிட்டிங்னு வரும், நீங்கள் கால் நோவுன்னு கொடுத்து அதை அந்த கிளிக் பட்டன் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உங்கள் கூட பேசுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் அட்டன் இந்த டைம் மணிங் முடியறதுக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ண விட்டுட்டிங்கன்னா கால் கட் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப பயனுள்ளது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் அனைவரும் பயன்படுத்துங்க. தேங்க்யூ. பார்த்தீங்களா, ரொம்பவே எளிமையான ஒரு முறை. நீங்கள் மருத்துவர்கள்கிட்ட என்னென்ன மருத்துவ உதவிகள் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஆப் மூலமாக கிடைக்கலாம். நீங்கள் நேரடியாகவே போய் கேட்குற அனுபவம் உங்களுக்கு இந்த ஆப் மூலமாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியே செல்லாமல் இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை பெற்று பாதுகாப்பாக இருங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும் பத்தாது, நீங்கள் பயனடைஞ்சால் மட்டும் பத்தாது. உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 4 பேருக்கு இந்த ஆப் பற்றி எடுத்து சொல்லுங்கள், அவங்களும் பயனடையட்டும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்கள், குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் பற்றி எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான பல்வேறு கொரோனா விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை எங்களோட NSS கிரீன் பாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் தொடர்ந்து